ஹாய் கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் நான் ட்ரேடிங் ஃபிட் பண்ணிட்டேங்க, அதை பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணிக்க போகிறேன். இன்றைக்கி காலகட்டத்தில் ட்ரேடிங் ரொம்பவே வந்து பார்த்திங்கன்னா ஓவர் ரேட்டடாக வந்து இருக்குது, அதிகபட்சமாக வந்து பேசப்பட்டுட்டே வந்து போகுது. அண்டு மெயினாக இது வந்து ஓவர் அட்வர்டைஸ் ஆகப்படுதுங்க, அதுதான் இருக்க முக்கியமான விஷயம். ஒன்லி 5-10% பீப்புள் மேக் மணி இன் ட்ரேடிங் அப்படிங்கிற மாதிரி கேள்விப்பட்டிருப்பீங்க. பாக்கி 92-95% பீப்புள் வந்து லாஸ் பண்ணுற மாதிரி வந்து சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த ட்ரேடிங் குரூஸ்லாம் எப்படி வந்து ப்ரமோட் பண்ணுவாங்கன்னா, நீங்கள் எப்படி அந்த 5-10% பீப்புள் மாதிரி ப்ராஃபிட்டபுளாக இருக்கிறது தான் நான் உங்களுக்கு சொல்லி தர போகிறேன். அதனால் என்னோடய கோர்ஸ் வாங்குங்க, நான் வந்து ஒரு ட்ரைனரு, நான் உங்களோட போர்ட்ஃபோலியோ மேனேஜ் பண்ணுறேன், இப்படிலாம் வந்து கதை விடுவாங்க. மெயினாக ட்ரேடிங் வந்து எப்படி, ட்ரேடிங் அப்படிங்கிற ஒரு வேறு லெவல் கரியரு, இது எப்படி வந்து செல் பண்ணுவாங்கன்னா, நீங்கள் ஜாப் பிஸ்னஸ் மாதிரிலாம் உங்களுக்கு வந்து எந்த விதமான பெரிய லெவலில் வந்து ஃபுல் டைம் கமிட்மெண்ட் வந்து இருக்க வேணாம். நீங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸோட ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணலாம், நீங்கள் ஊர் ஊராக வந்து சுற்றலாம், எந்த இடத்துல வேணால் போய் வந்து ட்ரேட் பண்ணலாம், அண்ட் உங்களுக்கு டைம் பேரியர் வந்து இருக்காது அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. பட் இதில் நிறைய பிளாக் சைட்ஸ் வந்து இருக்குது, அவ்வளோ ஈஸியான ஒரு கரியர் இது வந்து கிடையவே வந்து கிடையாது. அதெல்லாம் தான் நான் உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ண போகிறேன். என்னோடய பர்சனலான எக்ஸ்பீரியன்ஸில், என்னோடய பர்சனலான ஜேர்னியில், பாஸ்ட் ஃபியூ இயர்ஸில் நான் அனுபவித்த விஷயங்கள், பணத்தை தாண்டி நிறைய விஷயங்கள் இதனால் நான் வந்து இழந்திருக்கேன். முற்றிலும் இது வந்து ஒரு உண்மையான ஒரு விஷயந்தான், நான் வந்து ஷேர் பண்ணும்போது உங்களுக்கு வந்து புரியும். இதோ கிளிக்பேட்லாம் வந்து இல்லை, ஏன்னா என்னோடய ஸ்டோரியே அந்தளவுக்கு சேரணியாக வந்திருக்கும். யா கைஸ், இதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். யா, லெட்ஸ் கெட் இன் டு திஸ் வீடியோ. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னோடய செல்ஃப் இன்ட்ரடக்ஷன் வந்து கொடுக்குறேன் கைஸ். என் பேர் வந்து அஜித், எனக்கு இப்போது இந்த இயர் 22 ஆக போகுது. நான் இந்த வருஷம்தான் என்னோடய பிஇ வந்து முடிச்சிருந்தேன், ஓகேங்களா. 2018 லாங் பேக், அந்த டைமில் தான் இது எல்லாமே வந்து ஸ்டார்ட் ஆச்சு. அந்த டைம் தான் எனக்கு ஸ்டாக் மார்க்கெட்ஸ் அப்படிங்கிறதெல்லாம் வந்து தெரிய ஆரம்பிச்சிது. இந்த சிஎன்என்லாம் வந்து பார்த்துருப்போம் இல்லையா, நியூஸ் சேனல்ஸ்லாம் வந்து ரெட் கலர் ட்ரையாங்கிள், க்ரீன் கலர் ட்ரையாங்கிள், ப்ரைஸ் ஏறுதி இறங்குலாம் வந்து பேசியிருப்பாங்க. மார்க்கெட்டில் மணி வந்து மேக் பண்ணலாம் அப்படின்னு ஸ்டாக் மார்க்கெட், ஷேர் மார்க்கெட் வேறு வேறு நினச்சிட்டு அப்படியே தேடி போய் ஆரம்பித்தது தான் இதெல்லாமே. வந்து எனக்கு இன்னும் ஒரு நாள் நல்லா ஞாபகம் இருக்குது, நான் சென்னை சென்ட்ரல்லேருந்து திருவள்ளூர் வந்து போயிட்டுருக்கேன். அந்த டைமில் ஒரு அண்ணா வேலைக்கு போயிட்டு வந்து ரிட்டர்ன் ஆகிட்டு இருக்காங்க. ரேண்டமான ஒரு அங்கிளும் அந்த அண்ணாவும் வந்து பேசிட்டு வந்திருக்காங்க. பேசும்போது ஸ்விங் ட்ரேடு அது இதுன்னு வந்து பேசிட்டு இருந்தாங்க, எனக்கு அது எதுவுமே புரியல. அந்த அண்ணாக்கிட்ட ஸ்டாக் மார்க்கெட், ஷேர் மார்க்கெட்லாம் என்னென்ன அப்படி இப்படின்னு வந்து பேசிட்டு இருக்கும்போது ஒரு கான்வர்சேஷன் பில்ட் ஆகும்போது, அந்த டைமில் தான் 2.0 கூட வந்து ரிலீஸ் ஆகிருந்தது. அந்த அண்ணா வந்து கேட்டாங்க, 2.0 பார்த்துட்டியா தம்பி, 2.0 எந்த அளவில் வந்துருக்குது, நல்லா வந்து ஓடிட்டுருக்கா, அவன் சூப்பராக போகுதுன்னா, பயங்கரமாக எல்லாமே க்ரௌட் அப்படி இப்படின்னு வந்து சொல்லிட்டு இருந்தேன். அவர் வந்து சொன்னார், 2.0 வந்து ஹிட்டு தான் நீ வந்து சொல்கிற, ஆனால் 2.0னால தான் வந்து சன் டிவி ஷேர்ஸ் வந்து விழுந்திருக்குது. காரணம் என்னென்னா, எதிர்பார்த்த அளவுக்கு கமர்ஷியலாக அந்த படம் வந்து இன்னும் அந்தளவுக்கு வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்தில்ல, அதனால் சன் டிவி ஷேர்ஸ் வந்து விழுந்தது அப்படின்வாங்க. ஸோ அதுக்கப்புறமா தான் நான் ஜீரோதால எங்கள் அப்பா அம்மா அக்கௌண்ட்லாம் வந்து ஓப்பன் பண்ணி அப்படி இப்படின்னு வந்து தெரிஞ்சுக்க ஆரம்பித்து, ஃபாலோட் பை கிரிப்டோ மார்க்கெட், ஃபாரெக்ஸ், இதெல்லாமே வந்து சும்மா அப்படி இப்படி அங்கங்கே தொட்டு வந்தது, ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் ஒரு விஷயம் இந்த இடத்துல வந்து ஷேர் பண்ணிக்க விரும்புகிறேன். நான் இந்த வீடியோ பண்ணுறதுக்கான மெயினான காரணமே இது தான். இன்றைக்கி காலகட்டத்தில் நிறைய பேர் ட்ரேடிங் வந்து ஒரு ஃபுல் டைம் கரியர் ஆக்கணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தோடு மார்க்கெட்டுக்குள்ளே வந்து வராங்க, மெயினாக என்ன மாதிரி யங்ஸ்டர்ஸு. ஏன்னா ட்ரேடிங் வந்து அந்தளவுக்கு ஃப்ளாஷியாக வந்து இந்த சோஷியல் மீடியாஸில் காட்டப்படுது, இன்ஸ்டாகிராம், யூடியூப், இதிலலாம் வந்து ஏன்னா ஒருத்தர்கிட்ட கை கட்டி வேலை செய்ய வேணாம், வெயிலில் சுத்த வேணாம், அண்ட் டைம் ஃப்ரீடம் இருக்குது அப்படி இப்படின்னு, இதனாலேயே வந்து இயர்லி ஃபேஸ் ஆஃப் அவங்க லைஃப் வந்து நிறைய யங்ஸ்டர்ஸ் வந்து தொலைச்சிடுறாங்க. ட்ரேடிங்குள்ளே வந்து ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணுற அப்படிங்கிற பேரில் அவங்க வேறு ஏதாவது இன்ஜினியரிங் கேரியரோ, இல்லை அவங்க ஏதாவது சிவில் இன்ஜினியரிங்கோ, இல்லை எலக்ட்ரானிக்ஸோ, இதுலேயோ வந்து அவங்க பேக்ரவுண்ட் வந்து இருக்கும். அதெல்லாம் வந்து தெரிஞ்சுக்காமல் ட்ரேடிங் வந்து ஃபுல்லாக அவங்க வந்து இறங்கிட்டு இதுதான் நான் வந்து பண்ண போகிறேன் அப்படின்னு வந்து வருவாங்க. சரி, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ட்ரேடிங் அப்படிங்கிறது நான் எப்படி பார்க்குறேன், ட்ரேடிங் அப்படிங்கிறது பின்னாடி இருக்க விஷயம் என்ன அப்படின்னு வந்து தெரிஞ்சுப்போம். இப்போது இந்த ட்ரேடிங்கில் 5-10% பீப்புள் தான் வந்து ப்ராஃபிட் மேக் பண்ண முடியும்னு ஸ்டார்ட் சொல்லுது, நான் ஆல்ரெடி வந்து சொல்லியிருந்தேன். இப்போது நம்ம எல்லாருமே ஒரு ட்ரேடிங் குரு கிட்டயோ, இல்லை நம்ம முட்டி மோதி ட்ரேடிங் அப்படி இப்படின்னு வந்து கற்றுக்கிட்டோன்னா, இப்போது இந்த ட்ரேடிங் ஆனது வந்து இப்போது இந்த வடை தான் வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட்டில் ட்ரேட் ஆகக்கூடிய அந்த வால்யூம். நான் ட்ரேட் பண்ணுறேன், மற்றவன் ட்ரேட் பண்ணுறான், அவனோட காசு எல்லாமே பூலாகி இந்த மார்க்கெட்டில் வந்து நிற்குது. இப்போ மார்க்கெட்டு அந்த வடைன்னு வச்சுக்கோங்க, அந்த வடையை வந்து நம்மலாம் குரங்குன்னு வச்சுக்கோங்க, அந்த குரங்கு வந்து அந்த வடை எடுக்கிறது தான் நம்மளோட எய்மே வந்து பார்த்திங்கன்னா, அந்த வடை எடுத்து சாப்பிட்றது தான். எல்லாருமே வடைக்காக தான் அந்த சண்டை போடுறாங்க. அப்போது குறிப்பிட்ட பீப்புளுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த வடை கிடைக்கும், எல்லாருக்குமே வந்து அந்த வடை வந்து கிடச்சிடாது. எல்லாருக்கும் வந்து கிடச்சுன்னா இருக்க காசை தான் அப்படியே தான் வந்து இருக்கும் நம்மக்கிட்ட, ஓகேங்களா. ஸோ இப்படி தான் இந்த மார்க்கெட் ஆனது வந்து இயங்கும்.
எல்லாராலேயும் வந்து பார்த்திங்கன்னா ப்ராஃபிட்டபுளாக வந்து மார்க்கெட்டில் வந்து இருக்க முடியாது. ஸோ இது வந்து அவ்வளோ ஜென்ரலைஸ் பண்ணக்கூடிய ஒரு கரியர் வந்து கிடையாது. அண்ட் ஆல்சோ வந்து பார்த்திங்கன்னா கிரிப்டோ மார்க்கெட்னு இல்லை, ஸ்டாக் மார்க்கெட்டு, ரியல் எஸ்டேட் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு பணத்தோட கை மாத்திர ஒரு இடமா தான் வந்து பார்க்குறேன். அதாவது எப்படி வந்து சொல்ல வரேன்னா, இந்த கோட் வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க, டஃப் டைம் கிரியேட் ஸ்ட்ராங் மேன், அப்புறம் ஸ்ட்ராங் மேன் கிரியேட் வீக்கர் டைம்ஸ், அந்த மாதிரிலாம் வந்து. அதாவது ஒரு நல்ல ஒரு கஷ்டப்படுற ஒரு ஆள் வந்து அப்படி இப்படி டெவலப் ஆகி ஒரு நல்ல ஒரு ஃப்யூச்சர், நல்ல ஒரு ஃபினான்ஷியலாக வந்து செட்டில் ஆயிடுறான். அவனோட பையன் இது வந்து எக்ஸப்ஷனலாக சில பேர் வந்து அவங்களோட வளர்ப்புக்கு ஏற்ற மாதிரி நல்லா கூட வந்து இருக்கலாம், பட் மெஜாரிட்டியாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு பணக்காரனோட பையன் வந்து பார்த்திங்கன்னா ஊதாரித்தனமாக செலவு பண்ணுறது தான் ஒரு நிதர்சனமான ஒரு விஷயம். அண்ட் ஆல்சோ அவனுக்கு பணத்தோட அருமை தெரியாது, ஏன்னா அவன் வந்து அந்த பணத்தை வந்து சம்பாதிக்க கிடையாது, அவன் வந்து அந்த வெல்த் வந்து ஜென்ரேட் பண்ண கிடையாது. ஸோ அந்த பணக்கார பையன் மறுபடியும் வந்து இருக்க காசெல்லாம் அவங்க அப்பா கிரியேட் பண்ணதெல்லாம் வந்து அழிச்சிருவான். ஸோ இப்படி தான் வந்து இந்த ஃப்ளோ அப்படிங்கிறது வந்து இருக்கும். ஸோ ரியல் எஸ்டேட்டாக இருக்கட்டும், அந்த இடம்லாம் அவங்க அப்பா வந்து சம்பாதிச்சு வச்சுருந்தானா அவனோட தேவைக்காகவோ அந்த மாதிரி வந்து ஃப்யூச்சரில் வந்து செல் பண்ணிடுவான். ஸோ இது வந்து ஒரு நார்மலான விஷயம் மார்க்கெட். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த எக்கனாமிக்கல் ஃப்ளோ அப்படிங்கிறது வந்து ஃபினான்ஷியல் ஃப்ளோ அப்படிங்கிறது வந்து இருந்துகிட்டே வந்திருக்கும். ஸோ இது வந்து ஒரு மெயினான ஒரு விஷயம், மார்க்கெட் அப்படிங்கிறது அப்படி தான் வந்து இயங்கும். நம்ம வந்து ஒரு இதில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறோன்னா பேஷண்ட்டாக வந்து வெயிட் பண்ணுறது அதெல்லாம் வந்து தனி, அதை பற்றி நான் ஃபர்தராக வந்து பேசுகிறேன். இப்போ என்னென்னா இப்போ எல்லாருமே வந்து கஷ்டப்பட்டு நம்ம இப்போ நம்ம குரங்குன்னு ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் இல்லையா, நம்மளோட இந்த இதுவும் நம்மளோட ஸ்கில்லு நாலேஜெல்லாம் வந்து வளர்த்துட்டு அந்த வடைக்காக இன்னும் நல்ல ஒரு பலசாலியான ஒரு ஃபைட்டராக வந்து தயாராகிறோம் அந்த வடை எடுக்கிறதுக்கு. ஸோ இது வந்து ஒரு காலகட்டத்தில் என்ன ஆகுனா புதுசு புதுசான ஸ்ட்ராட்டஜிஸ் புதுசு புதுசாக அது இதுன்னு வந்து இதுவாகவே இன்னும் அந்த மார்க்கெட் ட்ரேட் பண்ணக்கூடிய அந்த என்விரான்மெண்ட் ஆனது வந்து டஃப் ஆகிட்டே வந்திருக்கும். இதில் இன்னும் நிறைய விஷயங்கள் வந்திருக்குது. இதனால் நான் மெயினாக என்ன வந்து சொல்ல வரேன்னு வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஃப்ளாஷியாக காட்டப்படுறதுனால ட்ரேடிங் வந்து அப்படி இப்படின்னு வந்து பயங்கரமாக வந்து பில்டப் பண்ணிலாம் வந்து காட்டுவாங்க, நீங்கள் ஈஸியாக இவ்வளோ ப்ராஃபிட் பண்ணலாம் அப்படி இப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அதெல்லாம் வந்து ரொம்ப போலியான ஒரு விஷயம். நான் இந்த ட்ரேடிங் இந்த குருஸ்லாம் அவங்களெல்லாம் ரோஸ்ட் பண்ணுறதுக்காக அவங்கெல்லாம் வந்து என்ன மாதிரிலாம் ஏமாத்துறாங்க அப்படின்னு ஒரு வீடியோவே வந்து பண்ணலான்னு வந்திருக்கேன். ஸோ இப்போ நான் என்ன விதத்துலலாம் வந்து பாதிக்கப்பட்டேன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ட்ரேடிங்கை ஒரு கரியராக நீங்கள் வந்து எடுக்கிறதுக்கு முன்னாடி இதில் நிறைய விஷயங்கள் வந்துருக்குது. இப்போது நீங்கள் வந்து ஃபுல் டைமாக ஒரு ட்ரேடர் வந்து ஆகணும்னா உங்களுக்கு மாதம் மாதம் இப்போ உங்களுக்கு கமிட்மெண்ட் இல்லாமல் இருந்தால் ஓகே அப் டு சம் எக்ஸ்டென்ட் ஓகே நீங்கள் ட்ரேடிங் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம், நீங்கள் வந்து ஒரு பணக்கார வீட்டு பையன் இல்லை உங்ககிட்ட ஓகே ஒரு ஓகேவான ஒரு டீசெண்டான செட்டில்டான ஒரு ஃபேமிலினா ஓகே. இதுவே வந்து உங்களுக்கு ஏதாவது ஒரு இப்போ ஒரு 20 இயர்ஸ் மேலே வந்து ஆனாலும் நீங்களே வந்து உங்களையாவது வந்து பார்த்துக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அப்படி இருக்கும் போது ஒரு நம்மளோட எக்ஸ்பென்சஸ் நம்மளுக்கு சுற்றி இருக்க எக்ஸ்பென்சஸ்லாம் நம்ம வந்து சம்பாதிச்சே வந்து ஆகணும் அப்படின்னு ஒரு நிர்பந்தம் ஏற்படும் போது ட்ரேடிங் வில் பிகம் அ வெரி டஃபஸ்ட் கரியர். இப்போது என்னோடய இது வந்து சொல்கிறேன், நான் ஜென்ரலாக சொன்னது வரைக்கும் வந்து போதும். இப்போ என்னோட கதையில் வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா நான் வந்து 2019 கிரிப்டோ மார்க்கெட்டில் என்டர் ஆனது அப்படி இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக எனக்கு இனிஷியல் டைம்ஸில் வந்து கிரிப்டோலேயோ கூட வந்து பார்த்திங்கன்னா போப்பர்ச்சுவல் ட்ரேடிங் ஆப்ஷன்ஸ் அதெல்லாம் வந்து நான் பெருசாக எக்ஸ்ப்ளோர் பண்ண கிடையாது. அப்படி இன்வெஸ்ட் பண்ணி எனக்கு ஓரளவுக்கு ஃபார்ச்சுனேட்டாக இருந்ததுனால நான் ஓரளவுக்கு ஒரு நல்ல அமௌண்ட் வந்து ஏர்ன் பண்ணிட்டேன். லேட்டரான என்னாச்சு, இந்த 2022 மார்க்கெட் கிராஷ் ஆகவே 2021 அந்த டைம்லேருந்து கூட போப்பர்ச்சுவல் ட்ரேடிங்லாம் வந்து பண்ணுறது உண்டு. பட் என்னோட இது வந்து அதிகபட்சமாக ட்ரேடிங் அதெல்லாம் வந்து பண்ணணும் அப்படிங்கிறனால 2021 அந்த டைம்லேருந்து நான் பண்ணிட்டு இருந்த அமௌண்ட் அந்த சைஸ்லேருந்து இன்னும் நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணி நான் எஸ்எம்சி அது இதெல்லாம் வந்து கற்றுக்க வந்து ஸ்டார்ட் பண்ணேன். இந்த டெக்னிக்கு இந்த ஸ்ட்ராட்டஜிஸு இந்த மெத்தட்ஸ் இதெல்லாமே வந்து செகண்டரி தான். மார்க்கெட் அப்படிங்கிறது முதல் உங்களோட சைக்காலஜி வந்து டெஸ்ட் பண்ணும் ஓகேங்களா, நீங்கள் எந்த மாதிரியான ஒரு பர்சனு. ஏன்னா எல்லாருக்கானது ட்ரேடிங் வந்து ஆப்வியஸாக வந்து கிடையாது. நீங்கள் நம்பர்ஸில் வந்து நல்லா இருக்கீங்களா ட்ரேடிங் வந்து செட் ஆகுமா அப்படிலாம் வந்து கிடையாது. சைக்காலஜி தான் உங்களோட பேஸ் லேயர் தான் அது எல்லாமே வந்து. நீங்கள் எந்த மாதிரியான ஒரு பர்சன், ஒரு கோபமான பர்சனாக ரிவென்ஸ் ட்ரேட் பண்ணுவீங்க, ஒரு பணத்தாசை இருக்க பர்சனாக கேம்பிள் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க மார்க்கெட்டில். ஸோ இது எல்லாமே மல்டிபிள் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் சைக்காலஜி வந்து டெஸ்ட் பண்ணோம். ஸோ இது வந்து எல்லாருக்கான ஒரு விஷயமாக வந்து இருக்காது. அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்வெஸ்டரை விட ட்ரேடர் வந்து ப்ராஃபிட்டபுளாக இருக்கணும்னு எந்த அவசியமும் வந்து இல்லை, ஜஸ்ட் பிகாஸ் இஸ் ட்ரேடிங் இன் இந்த மார்க்கெட் ஓகேங்களா. எனக்கு தெரிஞ்சு இது வரைக்கும் இன்வெஸ்டர்ஸ் ரொம்பவே ப்ராஃபிட்டபுளாக இருந்து பார்த்துருக்கேன், ட்ரேடர்ஸ் வந்து இன்வெஸ்டர்ஸ் அளவுக்கு நான் ஒரு ப்ராஃபிட்டபுளான ட்ரேடர் பார்த்ததே நான் வந்து கம்மி தாங்க. அவர் அன்லெஸ் ஆர் அன்டில் அவர் வந்து கோர்ஸ் செல்லராக இல்லாமல் இருக்க வரைக்கும் அவர் அந்தளவுக்கு ஒரு இன்வெஸ்டர் அளவுக்கு மணி மேக் பண்ணுறதே வந்து கஷ்டம் தான் எனக்கு தெரிஞ்சு. மேபி உங்களுக்கு ட்ரேடிங் அப்படிங்கிறது ரொம்ப வந்து பிடிச்சிருந்தா மேபி நீங்கள் சூஸ் பண்ணலாமே தவிர, ஏன்னா மாதம் மாதம் ஒரு கமிட்மெண்ட் இருக்கும். இப்போ நம்ம வந்து ஒரு பர்டிகுலர் அமௌண்ட்
அமௌண்ட் வந்து மேக் பண்ணணும்னு வந்து தோணும். நம்ம கரெக்டாக ஒரு பார்த்தில் வந்து இருக்கமான்னு நம்மளுக்கு தெரியாததுக்கே ஒரு 2-3 வருஷம் ஆகிடும். ரொம்ப இது வரைக்கும் நான் வந்து அந்த மாதிரி ஒரு ட்ரேடரே வந்து மீட் பண்ணதில்லை கைஸ். ட்ரேடிங்கால் அவர் லைஃப் வந்து பயங்கரமாக வந்து சேஞ்ச் ஆச்சு அப்படின்னு சொல்கிற வரை நான் இது வரைக்கும் பார்த்ததே வந்து கிடையாது. இப்போ நான் என்ன வந்து பண்ணிகிட்ருக்கேன் அப்படிங்கிறது நான் நெக்ஸ்ட் வீடியோஸில் வந்து சொல்கிறேன். நான் வந்து ஒரு ஃபுல் டைம் ட்ரேடர்லாம் கண்டிப்பாக வந்து கிடையாது. என்னோடய இது என்ன, நான் என்ன வந்து எதை நோக்கி வந்து போயிட்டுருக்கேன், நான் என்ன வந்து மார்க்கெட்டில் வந்து பண்ணிகிட்ருக்கேன், வேறு ஏதாவது நான் வந்து வேலை வந்து பார்க்குறேன்னா அப்படிங்கிறத வந்து சொல்கிறேன். ஸோ இது வந்து எந்த இடத்துல வந்து போய் நிறுத்துச்சுன்னா, நான் இது நான் ஃபேஸ் பண்ண ப்ராப்ளம்ஸ் என்னென்னா, முதல்ல என்னோடய இன்ட்ரெஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட்டில் புதுசு புதுசாக வர இந்த டெக்லாம் வந்து பற்றி தெரிஞ்சுக்க, கிரிப்டோ தான் எனக்கு அதிகபட்சமான ஈர்ப்பு இருக்கக்கூடிய ஒரு ஃபீல்டு ஓகேங்களா. அதில் இருக்கக்கூடிய புதுசு புதுசாக வரதெல்லாம் வந்து தெரிஞ்சுக்கிறது, எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்குறது, இதுதான் என்னோடய இன்ட்ரெஸ்ட் ஆஃப் ஏரியா ஓகேங்களா, ஏரியா ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு. இப்போ நான் ட்ரேடிங் வந்து இப்போ ஃபுல்லாக இதை வந்து விட்டுட்டு கான்சென்ட்ரேட் பண்ணும்போது மார்க்கெட் கொஞ்சம் ட்ரை ஆனனால அந்த டைமில் நான் என்ன பண்ண ஆரம்பித்தேன்னா, எனக்கு இனிஷியலான டைமில் ஒரு சின்ன அமௌண்ட்டில் சும்மா விளையாட்டாக பண்ணும்போது ஓகே ஸ்விங்கு அது இதுன்னு பண்ணும்போது நல்லா இருந்துருந்தது. ஒரு டைமுக்கு மேலே நான் வந்து ட்ரேடிங் வந்து கரெக்டாக வந்து செட் பண்ணணும்னு ஒரு ஜேர்னல்லாம் வந்து ரெடி பண்ணி பக்காவாக நிறைய இதெல்லாம் வந்து தெரிஞ்சு எல்லாமே நோட் டவுன் பண்ணி வந்து பண்ணும்போது எனக்கு ஒரு சின்ன அமௌண்ட் பண்ணுற வரைக்கும் ஓகே, அது வந்து ஒரு பெரிய அமௌண்ட் பண்ணும்போது எனக்கு நிறையவே எமோஷனல் ஆச்சரியமாக இந்த ட்ரேட் வந்து பண்ணேன். ட்ரேடே இல்லாமல் கூட கண் அப்படின்னா கேம்பிள் பண்ணி ஆன்சைட்டியில் வந்து மாட்டிக்கிட்டேன். ஆன்சைட்டினா சும்மா இன்னைக்கு காலகட்டத்தில் சொல்கிற அந்த டிப்ரெஷன் அந்த மாதிரி ரொம்ப லேசான விஷயம்லாம் இல்லை, சீரியஸான ஆன்சைட்டி கைஸ். நான் வந்து என்னோடய டாக்டர்கிட்ட போனதெல்லாம் ஜஸ்ட்டு உங்களுக்கு வந்து புரியணும் எந்தளவுக்கு நான் பேசுகிறது சீரியஸான விஷயம் அப்படின்னு வந்து தெரிஞ்சிக்கணும் அப்படிங்கிறக்காக தான் இதை வந்து ஷேர் பண்ணுறேன். இதை வந்து ஷேர் பண்ணி ஒரு 1000, 2000, 10000, 20000 வியூஸ் கூட போட்டுமே அது எனக்கு வந்து முக்கியமே வந்து கிடையாது. இதனால் நிறைய பேர் ட்ரேடர்ஸ் இன்வெஸ்டர்ஸ்லாம் வந்து பார்ப்பாங்க, என்ன மாதிரி வயசு பசங்க வந்து பார்ப்பாங்க. ஸோ அந்த அளவுக்கு மார்க்கெட் வந்து ரொம்ப சீரியஸாக நீங்கள் உங்களோட மற்ற கேரியரெல்லாம் வந்து விற்றுட்டு இந்த இடத்துல வந்து நீங்கள் ஸ்ட்ரெஸ்ஃபுல் ஆகணும்னு எந்த அவசியமும் வந்து இல்லை. ஸோ அதனால் பயங்கரமாக விளம்பரம் ஆக்கப்படுறதுனால நீங்கள் இதில் வந்து மாட்டிக்காதீங்க, அதான் நான் வந்து மெயினாக சொல்ல வரேன். இதனால் இன்றைக்கே மார்க்கெட்லாம் குவிட் பண்ணிவிட்டு ஓடிடுங்க அப்படின்னு சொல்ல வர்றது இல்லை. மார்க்கெட்னால நீங்கள் பெரிய அளவில் வெல்த்லாம் வந்து கிரியேட் பண்ணலாம். பட் மெயினான ஒரு விஷயம் என்னென்னா, உங்களோட நிம்மதி அப்படிங்கிறத வந்து ரொம்ப முக்கியம். நீங்கள் எந்த விதமான ஒரு பயங்கரமான ஒரு ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறத வந்து ஏற்படுத்திக்காதீங்க. ஸ்லோ அண்ட் ஸ்டெடியாக நீங்கள் வந்து மேக் பண்ணுறதுல வந்து தப்பே வந்து கிடையாது, ரொம்ப ஸ்லோவாகவே வந்து போங்க. இதுதான் நம்ம வந்து கரெக்டான ஒரு இதில் வந்து போகிறோமா அது இதுன்னு வந்து நிறைய காசு நான் வந்து கிரிப்டோவில் ஏர்ன் பண்ண அந்த காசையே வந்து ஒரு இதுக்கு மேலே பயங்கரமாக வந்து கேம்பிள் பண்ணி மார்க்கெட்டில் விட ஆரம்பிச்சிட்டேன். ஒன்ஸ் ஐ ஸ்டார்டட் டு இன்க்ரீஸ் மை கேபிட்டல், பெரிய சைஸில் வந்து வச்சு நான் வந்து ட்ரேட் பண்ணது ஸ்டார்ட் பண்ணவே, அண்ட் ஆல்சோ நான் வந்து ஒரு ப்ராஃபிட்டபிளான ட்ரேடராக இல்லையா அப்படின்னு எனக்கே வந்து ஒரு மண்டை உடையிற மாதிரி, ஏன்னா நிறைய இடத்துல காசு வந்து லூஸ் பண்ணிகிட்டே வந்துருந்தேன். ஒரு இதுக்கு மேலே என்ன இந்த இது வந்து சொல்லுவாங்கள்ல, சுற்றி சுற்றி வந்து பார்த்ததுக்கப்புறம் எனக்கு வந்து அப்புறமா தான் தெரிஞ்சுது எதுக்கு நம்ம இதெல்லாம் வந்து பண்ணுறோம், நம்ம இதெல்லாம் வந்து பண்ணணும்னு எந்த விதமான அவசியமே வந்து இல்லையே. நான் வந்து என்னோடய ஏரியா ஆஃப் இன்ட்ரெஸ்ட்லேயே வந்து பார்த்திங்கன்னா என்னால் ஈஸியாக எனக்கு தெரிஞ்சு அசால்ட்டாக என்னால் ஒரு 40-50,000 வந்து மேக் பண்ண முடியும். எனக்கு வந்து பெரிய லெவலில் வந்து மணிலாம் வந்து ஏர்ன் பண்ணலாம் வந்து கிடையாது. அண்ட் ஆல்சோ நிறைய பேர் பயங்கரமாக வந்து ஒரு பயங்கரமான ஒரு காஸ்ட்லி காரோ காஸ்ட்லி வீடோ அது இதுன்னு வந்து காட்டிலாம் நம்மளை இது பண்ணுவாங்க. உங்களுக்கு என்ன தேவை அப்படிங்கிறது நீங்கள் மந்தில் வந்து உணரணும். எனக்கு வந்து மந்த்லி அவ்வளோ நான் வந்து பெரிய வெல்த்லாம் வந்து க்ரியேட் பண்ணும் எனக்கே பர்சனலாக வந்து ஆசை கிடையாது. பட் ஒரு மாஸ் மீடியா வந்து நம்மளுக்கு வந்து செல் பண்ணுறாங்க. ஸோ அப்படி இருக்கனால உங்களோட தேவை என்ன அப்படின்னு வந்து முதல்ல வந்து தெரிஞ்சுக்கோங்க. அந்த தேவைக்கான அளவுக்கு நீங்கள் சம்பாதிச்சாலே வந்து ஓகே, நீங்கள் வந்து சாட்டிஸ்ஃபைடாக இருக்க வரைக்கும். ஸோ என்னோடய தேவை அப்படிங்கிறதானது கம்மியாக தான் வந்து இருந்தது. அண்ட் என்னோடய ஏரியா ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து அது வந்து கிடையாதனால ட்ரேடிங்கை நான் ஃபுல்லாக வந்து குவிட் பண்ணிட்டேன். அட்லீஸ்ட் நான் மேபி அடுத்த 6 months to 1 year வந்து பண்ணாமல் தான் இருக்கலாம் அப்படிங்கிறது தான் நான் இப்போ வரைக்கும் இருக்கிறது. பண்ணாலுமே கூட பண்ண மாட்டேங்க கைஸ் மேக்ஸிமம். ஸோ இப்படி தான் மேபி அதுக்கப்புறம் பண்ணால் கூட ஸ்விங் ட்ரேட் மாதிரி சின்ன அமௌண்ட் வச்சு சும்மா என்னோடய இதுவுக்காக வந்து பண்ணிப்பேன், நான் ஃப்ரீயாக இருக்கக்கூடாது அப்படிங்கிறக்காக. ஸோ இதுதான் கைஸ் இதில் இருக்க விஷயம். நான் நிறைய பேர்கிட்ட பேசியிருக்கேன், நம்மளோட லாஸ்ட் வீடியோ கூட வந்து போட்டிருந்தேன், 1 crore rupees இழந்த சப்ஸ்கிரைபரோட கதை அப்படிங்கிற மாதிரி யூரோன் ட்ரேடிங்கில் அந்த மாதிரி தான் லாஸ் பண்ண தான் வந்து சொல்லியிருந்தார். இதிலேயே கூட நிறைய கமெண்ட்ஸ், இவர் கூட வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் அரௌண்ட் 1 crore இன் கிரிப்டோ ஸ்டாக் ட்ரேடிங், ஸோ இந்த ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங் அது இதுன்னு வந்து போயிட்டு வந்து மாட்டிக்கிட்டு ரொம்ப அதிகமான காசு வந்து போட்டுட்டு அவங்க காட்டக்கூடிய அந்த ஃப்ளாஷியான விஷயங்களால் பணத்தாசை நம்மளுக்கு வந்து ட்ரிகர் ஆகி நம்ம போய் வந்து மாட்டிக்கிறோம். நானே கூட இந்த ஆப்ஷன் ட்ரேடிங்லலாம் வந்து லாஸ் பண்ணியிருந்தேன், அதை பற்றி ஃபர்தராக இன்னொரு நெக்ஸ்ட் வீடியோஸில் வந்து சொல்கிறேன் இந்த ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங் அது ரிலேட்டடாக வந்து பேசும்போது.
ஸோ இதுதான் நீங்களோட இனிஷியல் கேரியரை வந்து தொலைச்சிடாதீங்க. மேபி உங்களுக்கு ஒர்க் ஆகுதான்னு சைட் பை சைடு வந்து சின்ன அமௌண்ட், ரொம்ப ரொம்ப சின்ன அமௌண்ட் வந்து வச்சு டெஸ்ட் பண்ணுங்கள், டெஸ்ட் பண்ணிகிட்டே வந்து இருங்க. முடிஞ்ச அளவுக்கு ட்ரேடிங்கை வந்து தவிர்க்கவே வந்து கூட வந்து பாருங்கள். ஏன்னா இது வந்து எப்படின்னா இன்வெஸ்டிங் வந்து மேபி வந்து டிஃப்ரெண்ட்டாக வந்து ஒர்க் ஆகலாம். இப்போ கிரிப்டோ இன்வெஸ்டிங் வேறு, கிரிப்டோ வந்து நம்ம வந்து ஸ்பெகுலேட் பண்ணுறோம், இது வந்து ஒரு மாசான ஒரு ஃப்யூச்சர் ஒரு பெரிய அளவில் இது வந்து ஒரு யூசேஜுக்கு வந்து பில்ட் ஆகிற டைம்ஸில் இனிஷியல் ஸ்டேஜஸில் இது வந்து சின்ன அளவில் ஸ்பெகுலேஷன்லேயே தான் வந்து இருந்துகிட்டு இருக்கக்கூடிய ஒரு மார்க்கெட், ஓகேங்களா. பட் இந்த ஸ்டாக் மார்க்கெட் அப்படிங்கிறது வந்து கம்பெனி பேஸ்டாக அது வந்து இன்வெஸ்ட் பண்ணுறோம், அது மூலயமா நம்மளுக்கு டிவிடெண்ட்டோ இல்லை அந்த கம்பெனியோட க்ரோத் பேஸ்டாக அந்த க்ரோத் பேஸ்டாக வந்து நம்மளுக்கு போக போக அது மூலயமா நம்மளுக்கு ரிட்டர்ன்ஸ் அப்படிங்கிறது வந்து கிடைக்கும். ஸோ இப்படி தான் இந்த இன்வெஸ்டிங் அப்படிங்கிற ஒர்க் ஆகும். பட் ட்ரேடிங் அப்படிங்கிறது வந்து ஒருத்தர்கிட்ட எல்லாருமே ட்ரேடர்ஸ் எல்லாம் மாற்றி மாற்றி சண்டை போட்டு மார்க்கெட்டில் இருக்கிற லிக்விடிட்டியை வந்து யார் ஹண்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறதுல தான் வந்து அடங்கியிருக்குது. ஸோ அப்படி இருக்கனால ட்ரேடிங் வந்து ஒரு ஃபுல் டைம் கரியர் ஆக்கிறதுக்கு முன்னாடி நிறைய வாட்டி யோசிங்க. உங்களோட இனிஷியல் ஃபேஸ் ஆஃப் கரியர் வந்து ட்ரேடிங் வந்து ஃப்ளாஷாக இருக்கனால வந்து விட்டுறாதீங்க. இதுதான் நான் இந்த வீடியோ மூலமாக வந்து சொல்ல வரேன். வேறு ஏதாவது வந்து விட்டு போயிருந்தால் நான் நெக்ஸ்ட் வீடியோஸில் உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணுறேன். நான் சொன்னதில் ஏதாவது உங்களுக்கு உடன்பாடு இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அண்ட் உங்களோட தாட்ஸ் அதெல்லாம் பற்றி வந்து சொல்லுங்கள். அண்ட் ஓகே கைஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ டில் லென். சி யூ நெக்ஸ்ட் டைம். தேங்க்ஸ் வீடியோ.